அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு விதமான தேர்வுகள் அவ்வப்பொழுது நடைபெற்று வருகிறது. அத்தேர்வில் குறிப்பிட்ட ஒன்று தேசிய அடைவு ஆய்வு. இந்த தேசிய அடைவு ஆய்வில் மூன்றாம் வகுப்பில் உள்ள மொழி பாடத்தில் சில கற்றல் விளைவுகளில் மாணவர்கள் பின்தங்கியுள்ளனர் என்பதை தெரிவிக்கின்றது. என்ன கற்றல் விளைவு? கற்றல் விளைவு எண் 304, சிறிய பத்திகளை பொறிந்து படித்தல், அதாவது முக்கிய கருத்துகள், விவரங்கள், தொடர் வரிசை முறையை அறிதல் மற்றும் அதை பற்றி ஒரு முடிவுக்கு வருதல். இந்த கற்றல் விளைவில் மாணவர்கள் மிகவும் பின்தங்கியுள்ளனர் என்பதை ஆய்வு தெரிவிக்கின்றது. இக்கற்றல் விளைவை மேம்பாடு அடைய செய்வதற்காக சில செயல்பாடுகள் வழங்கப்படுகிறது. முதலாவது செயல்பாடாக படித்தல் என்றாலே வாய்விட்டு படித்தல், வாய்க்குள் படித்தல் என்று கூறலாம். வாய்விட்டு படிக்கும் பொழுது என்ன நிகழும்? வாய்விட்டு படிக்கும் பொழுதுதான் மாணவர்கள் வார்த்தைகளை, எழுத்துக்களை சரியாக உச்சரிப்பர். சரியாக உச்சரிக்கும் பொழுதுதான் மாணவர்கள் நன்று புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். சில எழுத்துக்களை தவறாக உச்சரிக்கும் பொழுதே பொருளும் மாறுபடும். ஆகவேதான் நாம் நான் நெகிழ் பயிற்சி, நான் பிறல் பயிற்சி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். படிப்பதற்கு முன்பே இப்பயிற்சியை வழங்கினால் மாணவர்கள் சிறந்து விளங்க ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் இந்த பயிற்சியை வழங்கி படிப்பதற்கு முன் உதாரணமாக இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு செயல்பாடாக பார்ப்போம். முதலாவதாக ஒரு சிறு பத்தியை நாம் மாணவர்களுக்கு காட்டலாம். சிறு பத்தி எவ்வாறு இருக்க வேண்டும்? சிறு சிறு வாக்கியங்கள் அடங்கியிருக்க வேண்டும். அந்த சிறு வாக்கியங்கள் மாணவர்கள் அறிந்த ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த சிறு பத்தியில் ஏதாவது ஒரு மையக்கருத்து அடங்கி இருந்தால் சிறப்பாக இருக்கும். உதாரணமாக, ஓர் அடர்ந்த காடு, அக்காட்டில் புலி உருமியது, யானை பிளிரியது, குதிரை கனைத்தது, மனிதன் டுமீல் என்றான், இயற்கை அதிர்ந்தது, காடே நிசப்தமானது. இது போல சில வரிகளை கொடுக்கலாம். இந்த பத்தியில் என்ன சொல்கிறது? அதாவது காட்டில் ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்கு. யாருக்கு? ஒரு விலங்கிற்கு. என்ன நிகழ்ந்திருக்கு? யாரோ ஒரு மனிதன் ஒரு விலங்கை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றான். இதுபோல ஒரு சிறு சொற்றொடர்களை கொடுத்து, ஒரு சிறு பத்தியை கொடுத்து மாணவர்களை வாசிக்க சொல்லலாம். இவற்றில் என்ன இடம்பெறுகிறது என்றும் கேட்கலாம். எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இங்கு இடம்பெறுகிறது என்று கூட கேட்கலாம். அப்பொழுதுதான் மாணவனுடைய சிந்தனை திறன் வளர்ச்சியடையும், மேம்பாடு அடையும், மீண்டும் மீண்டும் படிக்க தோன்றும். அடுத்ததாக சில படக்கதைகளை கொடுக்கலாம். மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் அல்லவா, படக்கதை என்பதே மாணவர்களுக்கு பிடிக்கும். கதை என்றாலே மாணவர்கள் விரும்பி கேட்பர். இதிலும் படத்தை இணைத்து காமித்தால் மிகவும் விரும்பி படிப்பர். படத்தோடு இணைந்த காட்சிகளை படிக்கும் பொழுது ஒரு சில சொற்றொடர்கள் புரியவில்லை என்றாலும் படத்தை பார்த்து அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே படக்கதையை கொடுத்து மாணவர்களை படிக்க சொன்னால் ஆர்வத்துடன் படிப்பார்கள். படிக்க சொல்லும் பொழுதே நாம் புரிந்து படிக்க வேண்டும் என்றும் நாம் வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்படக்கதை என்ன சொல்ல விளைகிறது என்று மாணவர்களுக்கு வகுப்பறையில் சில செயல்பாடுகளை வழங்கலாம். சிறு படக்கதையை கொடுக்கலாம். இதெல்லாம் எங்கே எடுக்கலாம்? வாரமலரில் வருகிறது, தினசரி நாளிதழில் வருகிறது, மாத இதழ்களில் வருகிறது. ஒவ்வொரு நாளிதழ்களிலும் இதுபோன்று பலவிதமான படக்கதைகள் வருகின்றது. இவற்றை மாணவர்களிடம் அவ்வப்பொழுது காட்டி படிக்க சொல்லி ஊக்குவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் படிக்கும் திறனும் வேகமும் அதிகரிக்கும். அடுத்ததாக சில மின்னட்டைகளை கொடுக்கலாம். மின்னட்டைகள் என்ன எழுதியிருக்கும்? வார நாட்கள் இருக்கலாம், மாதங்கள் இருக்கலாம், கிரகங்களின் பெயர்கள் இருக்கலாம், அடுத்தது பூக்களின் பெயர்கள் இருக்கலாம், அடுத்த ஆடைகளின் பெயர்கள் இருக்கலாம், வகுப்பறையில் இருக்கக்கூடிய சில பொருட்களின் பெயர்கள் கூட இருக்கலாம். அது ஆசிரியர் விருப்பம் போல் மாறுபடும். இதுபோல் மின்னட்டைகளில் கொடுத்து சிறு சிறு வாக்கியங்களை நாம் வாசிக்க சொல்லும் பொழுதும் படித்தலின் வேகம் அதிகரிக்கும். உதாரணமாக இங்கு தமிழ் மாதங்கள் கொடுக்கப்படுகிறது. தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றையும் நாம் வாசிக்க சொல்லும் பொழுது மாணவர்கள் புரிந்து படிப்பார்கள். அடுத்ததாக வார கிழமைகளை கொடுக்கலாம். எது மாதிரியாக? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு இது பழக்கமான ஒன்றுதான். இதுபோல் சிறு சிறு
சொற்களை எழுதி மின்னட்டைகளில் காட்டி படிக்கச் சொல்லும் பொழுது மாணவர்களுடைய ஆர்வம் அதிகரிக்கும், படிக்கும் வேகமும் கூடும். அடுத்ததாக ஒரு சிறு வாக்கியங்களை கொடுக்கலாம். சிறு வாக்கியங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? இந்த உலகமானது, இந்த பிரபஞ்சமானது எதுவாலானது? பஞ்சபூதங்களாலானது. பஞ்சபூதங்கள் என்னென்ன? நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்று சொல்லலாம். இவற்றில் ஓரெழுத்து சொற்கள் என்ன, ஈரெழுத்து சொற்கள் என்ன, மூன்று எழுத்து சொற்கள் என்ன, இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு என்ன சொல்ல விளைகிறது, ஏன் இதை நாம் படிக்க வேண்டும், இதுபோல சில கேள்விகளை கூட நாம் மாணவர்களிடம் கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது ஓரெழுத்து சொல் தீ என்று சொல்வான், ஈரெழுத்து சொல் மண் என்று சொல்வான், மூன்று எழுத்து சொல் காற்று என்று கூறுவான். இந்த காற்றும், இந்த மண்ணும், இந்த நீரும் நமக்கு எவ்வகையில் உதவியாக இருக்கின்றது என்றும் சிந்தனையை தூண்டக்கூடிய சில வினாக்கள் கூட கேட்கலாம். காற்று இல்லை என்றால் நாம் உயிர் வாழவே முடியாது. நீர் இல்லை என்றாலும் உயிர் வாழவே முடியாது. மண் இல்லை என்றாலும் நம்ம நிலைத்து கூட நிற்க முடியாது. இதுபோல் மாணவர்கள், நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுதே மாணவர்கள் அதிலிருந்து பல கேள்விகளை கேட்டு நம் சிந்தனையை தூண்டுவார்கள். அப்பொழுது சிந்தனை திறனும் கூடும், படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும், நம்மை சுற்றி என்ன நிகழ்கிறது என்று தெரிந்து கொள்ளும் வேகமும் அதிகரிக்கும், ஆர்வமும் அதிகரிக்கும். அடுத்ததாக சில பாடல்களை கொடுக்கலாம். யாருடைய பாட்டு? நமக்கு தெரிந்த ஒன்று தான், நம் பாட புத்தகத்தில் கூட இவ் கவிஞர்களுடைய பாடல்கள் இடம்பெறும். குழந்தை கவிஞர் என்று கூறும் அளவள்ளியப்பா பாடல் கொடுக்கலாம், கண்ணதாசன் பாடல் கொடுக்கலாம், பாணிதாசன் பாடல் கொடுக்கலாம், பாரதியார், பாரதிதாசன், இதுபோல் பல கவிஞர்களுடைய பாடல்கள், ஏகப்பட்ட பாடல்கள் உண்டு கவிதைகளில். இந்த கவிதைகளில் ஓரிரு வார்த்தைகள், ஓரிரு வரிகள் கூட கொடுக்கலாம். முழு பாடலை கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. சிறு சிறு சொற்றொடர்கள் அடங்கிய சிறு பாடல்களை கூட நாம் வழங்கலாம். இனிது இனிது தமிழ் இனிது என்று ஒருவரையே கூட வழங்கலாம். அடுத்ததாக எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா பாரடா உனது மானிட பரப்பை என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக அறிவை விரிவிசை அகண்டமாக்கு, அதாவது ஒரு பத்தியை, ஒரு பாடலை கொடுத்து அதில் எளிமையான வாக்கியங்களை கூட நாம் அடிக்கோட்டிட்டு காமித்து அந்த வரியை மட்டும் படிங்க, படித்து பாருங்கள் அது என்ன சொல்ல விளைகிறது என்று கூட நாம் கேட்கலாம். இது போன்று பலவிதமான செயல்பாடுகளை வகுப்பறையில் வழங்கி இத்திறனில் மாணவர்களை மேம்பாடடைய செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம்.